ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம வடிவல் இருக்கார்ல எனக்கு இன்னும் உடம்புல தெம்பு இருக்குது ஆனால் சான்ஸ் தான் யாருமே கொடுக்க மாட்றாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு மேடையில் கண் கலங்கி பேசிகிட்டு இருந்தாரு அது மட்டுமல்ல பல வருடங்களுக்காகவே நான் வந்துட்டு குவாரண்டைனில் தான் இருந்து வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அதாவது வீட்டில் தனிமைப்படுத்த தான் வந்துட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர்கள் சொல்லிட்டு இருந்தாரு காரணம் பல வருடங்களாக சான்ஸ் இல்லை அப்படின்றதாங்க இதற்கு காரணம் ஒரு விதத்தில் அவரே தான் ஏன்னா அவரே கூட மேடையில் வந்துட்டு சொல்லியிருக்காரு சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயிடான்ற கர்ணன் படத்துடைய பாட்டை பாடி ஸோ அதை வந்துட்டு நான் அந்த மாதிரி இடத்துல சேர்ந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் இருக்கு அதுல தான் வடிவேலு ஒரு மிகப்பெரிய தவறு பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு தற்போது பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு அதுக்கு காரணம் தனுஷும் கூட தான் அப்படின்ற மாதிரி தான் தற்போது இந்த பேச்செல்லாம் வந்துகிட்டு இருக்கு அதாவது வடிவேலுடைய இந்த செயல் தான் அதுக்கப்புறமா அவருக்கு எந்த பட வாய்ப்புமே கிடைக்காம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சமூக வலைத்தளத்துல இப்ப ஒரு போட்டோ ரொம்ப வைரலா வந்துகிட்டு இருக்கு தமிழ்நில பாத்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் அதாவது நம்ம தனுஷ் நடிப்புல விவேக் சார் கூட சேர்ந்து நடிச்ச தான் வந்துட்டு படிக்காதவன் இந்த படத்துல தனுஷ் மற்றும் விவேக் சார் இவங்க ரெண்டு பேருடைய நடிப்பும் சேர்ந்து விவேக் சாருடைய நகைச்சுவையும் சேர்ந்து அந்த படம் வந்துட்டு ஒரு சூப்பர் டுப்பர் ஹிட் ஆச்சு ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விவேக் சார் கெட்டப்ல இதுக்கு முன்னாடி நடிக்கதா இருந்தது வடிவேலு சார் தான் அப்போ வடிவேலு சார் என்ன பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு ஸ்திட்ல இருக்கிற அந்த நகைச்சுவை விஷயங்களை விட அதிகமாக இவரே வந்துட்டு ஃப்ளோவில் நிறைய பேசியிருந்தாரு அது இன்னும் அளவுக்கு அதிகமான நகைச்சுவை கொடுக்கும் விதமாக தான் இருந்துச்சு ஆனா இது தனுஷ்கு பிடிக்கல ஏன்னா அந்த இடத்துல வடிவேலு தன்னுடைய முழு நகைச்சுவை திறமையும் வெளிப்படுத்தியிருந்தாரு இதனால தனுஷை விட வடிவேலு தான் அதிகமாக நகைச்சுவையில தெரிஞ்சிருந்தார் ஆனா இந்த விஷயம் தனுஷ்க்கு வந்துட்டு சரியா பிடிக்காத காரணத்தினால அந்த சமயத்துல என்ன நடந்ததுன்னா தனுஷ் வந்துட்டு வடிவேல் சார் கிட்ட போயிட்டு இல்ல சார் நீங்க ஸ்கிரிப்ட்ல இருக்கதை மட்டும் பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காரு ஆனா எவ்வளவு சொல்லியும் வடிவேலு வந்துட்டு அவர் எக்ஸ்ட்ராவா நடிக்கதை வந்துட்டு விடுற மாதிரி தெரியல அதுக்கப்புறமா தனுஷ் அவர்கள் இல்ல நீங்க ஸ்கிரிப்ட்ல இருக்கிறத மட்டும்தான் நடிக்கணும் அப்படின்னு ஒரே கராராக சொல்லியிருக்காங்க தனுஷ் மட்டும் அல்லாமல் படக்குழுவினரும் இதையே சொல்லியிருக்காங்க இதனால கோபமான இந்த வடிவேலு என்ன பண்ணியிருக்காருன்னா இல்ல நான் இந்த படத்துல இருந்தே விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விலகி ரெண்டு நாள் மட்டும்தான் இந்த படத்துடைய ஷூட்டிங் போயிருக்காரு அதுக்கப்புறமா விலகிட்டு இருக்காரு அதுக்கப்புறமா தான் அதே கெட் நம்மளுடைய விவேக் சார் அந்த படத்துல வந்துட்டு கமிட் ஆனாரு விவேக் சார் கமிட் ஆனதுக்கு அப்புறமா அவங்க ரெண்டு பேருடைய காம்பினேஷனும் நல்லா போச்சு அதுக்கப்புறமா தனுஷாருடைய பல படங்களில் விவேக் சாரும் கூட சேர்ந்து நடிச்சிருக்காரு ஒருவேளை விவேக் சார் இல்லாம அந்த படத்துல வடிவேல் சார்வே நடிச்சிருந்தாருன்னா அந்த படம் இன்னும் பயங்கரமான அளவுல ரீச் ஆகியிருக்கும் அது மட்டுமல்லாமல் அதுக்கப்புறமா தனுஷாருடைய அனைத்து படங்கள்லையும் வடிவேலு நடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அந்த இடத்துல வந்துட்டு தனுஷார் அவர்கள் வடிவேலுவை கொஞ்சம் போஸ்ட் பண்ண காரணத்தினாலதான் வடிவேலு அந்த படத்தை விட்டு விலகி போயிட்டாரு அப்படின்னும் அதுக்கப்புறமா தான் அவருக்கு எந்த பட வாய்ப்புமே கிடைக்கல அப்படின்ற மாதிரியும் தற்போது செய்திகள் அனைத்தும் வந்துட்டு பரவி வந்துட்டு இருக்கு அது மட்டுமல்ல விவேக் சாரோடைய அதே கெட்டப்ல வடிவேலு சார் அந்த கெட்டப்ல இருந்த விஷயங்கள் தற்போது புகைப்படம் மூலமாக சமூக வலைதளத்தில் அதிகமாகவே பரவி வந்துட்டு இருக்கு அந்த புகைப்படத்தை படத்தை பாருங்க உங்களுடைய கமெண்ட் என்னன்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடன்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நீங்க பதிவு செய்யலாம்